தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டகரிலாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வகையில் வந்து இப்போ கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல், அதே போல் வந்து ஐஆர்டி வார்டு பெருந்துறை சாரி ஐஆர்டி வார்டு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி இதுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம 70% வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அந்த சிஎம்சி வெள்ளூர், இதுக்கு வந்து டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் லாக்கிங், இது எல்லாமே வந்து 23ஆம் தேதி, அதாவது நாளைக்கு 23ஆம் தேதி பிப்ரவரி 22 காலையில் 10 மணிலேருந்து 24ஆம் தேதி 11:59 முடிச்சிடணும். ஸோ மற்ற மைனாரிட்டி லிஸ்ட்லாம் வந்து வெப்சைட்டில் இருக்குது. அதை போய் யார் யார் நேம் லிஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லி, யார் யார் நேம் லிஸ்ட்டு வந்திருக்கோ அவங்க அப்ளை பண்ணணும். அந்த நேம் லிஸ்ட்டு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதற்கான ரிசல்ட் வந்து 24ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் 25ஆம் தேதி வந்துடும். ரிப்போர்ட்டிங் டைமு 25ஆம் தேதி சாயந்தரம் 3, அதாவது 25 to March 3ஆம் தேதிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும் காலேஜில். இது வந்து சிஎம்சி வெள்ளூர். இதில் வந்து இதில் ஜாயின் பண்ணுறவங்க தெரியவங்களுக்கு 50% நீங்கள் ஓரளவு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் போதும். 70% சீட்டு நம்ம தமிழக அரசு கொடுக்குற அந்த சீட்டை வந்து அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க இந்த வாட்டி நம்ம கோர்ட் ஆர்டர் படி. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. லாகின் பாஸ்வேர்டெலாம் நீங்கள் யாருக்கும் கொடுக்காமல் செக்யூர்டாக இருக்கணும். இதுக்கு வந்து நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா நீங்கள் ஆன்லைனில் ப்ராசஸிங் ஃபீஸ் பண்ணணும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த வகையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் பி கேர்ஃபுல் வைல் சாய்ஸ் ஃபில்லிங், அது ரொம்ப முக்கியம். திரும்ப வந்து ரீகன்சல்ட் பண்ண முடியாது, ரீகன்சல்ட் பண்ண முடியாதுன்றதை கொடுத்துருக்காங்க. சீட் அவைலபிள் மேட்ரிக்ஸும் வந்து வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்லி ஃபார் கிறிஸ்டின் மைனாரிட்டி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டி வார்டு கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களுக்குரிய ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங், இது 23ஆம் தேதி, அதாவது இதுவும் நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து 24ஆம் தேதி 11:59, கரெக்டாக ரொம்ப ஷார்ட் பீரியடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எலிஜிபிள் ஐஆர்டி வார்டு கேண்டிடேட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. அதில் யார் யார் பேர் இருக்கோ அவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து உடனே நீங்கள் 24ஆம் தேதி க்ளோஸ் பண்ணி ஆகணும், 11:59. இதற்குரிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி வருது. டவுன்லோடிங் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து 25ஆம் தேதி வந்துடும். ரிப்போர்ட்டிங் டைம் 25ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து 3ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து நான் ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக 1000 ரூபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மற்ற விஷயங்களை அவங்க கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஒன்லி ஃபார் ஐஆர்டி வார்டு கேண்டிடேட் இவங்களுக்கு மட்டும். ஸோ அதே போல் என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணவங்க அவங்களுடைய ஷெடியூலும் வந்து பார்த்திங்கன்னா அதே 23ஆம் தேதி நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஆரம்பிக்குது. 23ஆம் தேதி ஆரம்பித்து உங்களுக்கு சாயந்தரம் 5 மணிக்கு, 23ஆம் தேதி அட் சாயந்தரம் 5 மணிலேருந்து 24ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு வெப்சைட்டில் இருக்க என்ஆர்ஐ கேண்டிடேட் லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பேர் இருக்கிறவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். இது எல்லாமே 24ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே முடிச்சிடணும். நாளைக்கு சாயந்தரம் 5 மணி தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்குரிய ரிசல்ட் 24ஆம் தேதி பிப்ரவரி, அலாட்மெண்ட் லெட்டர் 25ஆம் தேதி பிப்ரவரி, ரிப்போர்ட்டிங் டைம் 25ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதிக்குள்ளே. ஸோ இது மூணுமே என்ஆர்ஐ, சிஎம்சி வெள்ளூர், அதே போல் வந்து ஐஆர்டி பெருந்துறை சார் ஐஆர்டி கேண்டிடேட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் ஜாயின் பண்ணுற டேட்டு 25ஆம் தேதியிலேருந்து March 3ஆம் தேதிக்குள்ளே எல்லாருக்குமே வந்து அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது 25ஆம் தேதி, ரிசல்ட் எல்லாருக்குமே 4ஆம் தேதி. இதில் என்ஆர்ஐ மட்டும்தான் வந்து அந்த டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, மற்றபடி எல்லாருக்கும் இது வந்து காமனாக தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. யார் யார் எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு எல்லாமே உள்ளே இருக்குது, சீட் மேட்ரிக்ஸும் உள்ள இருக்குது, அதை போய் செக் பண்ணி பார்க்கணும். சிஎம்சி வெள்ளூருடைய சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 69 சீட்டு, மொத்தத்தில் 100 சீட்டு டோட்டல். அந்த 100ல 70% சொன்னாங்க, 70%னா 70 சீட் வரணும். பட் இவங்க வந்து 69 சீட்டு வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே வர்றதுக்காக. ஸ்டேட் கோட்டா கிறிஸ்டின் மைனாரிட்டி சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 69 சீட்டு இவங்களுக்கு இருக்குது. அதே போல் ஐஆர்டி வார்டு ஸ்டூடெண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறையில் இருக்கிறது தான், அந்த ஒரு காலேஜ் மட்டும்தான் ஐஆர்டி காலேஜ். ஸோ இதிலிருந்து 30 சீட்டு டோட்டலாக இருக்குது. ஓசிக்கு 9, பிசிக்கு 8, பிசிஎம் 1, எம்பிசி டிஎன்சி 6, எஸ்சி 5, எஸ்சிஏ வந்து 1, எஸ்டிக்கு வந்து சீட்டு கிடையாது. இது ஐஆர்டி வார்டு கேண்டிடேட் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இருக்கிற சீட்டு மொத்தத்தில் 30, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.